எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை திருநாள், மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதமான மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாள் இன்று. ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த நன்னாள். இன்று 5 ரூபாயை இந்த 5 இடத்தில் வைத்தால் நிச்சயம் பண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பணம் சேருவதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களை வெள்ளிக்கிழமை நாள் அன்று செய்வது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட பரிகாரங்கள் எளிமையானதாக இருக்கிறதாங்கிறதும் மிக மிக முக்கியம். நம்மளோட சேனல்லே சொல்லக்கூடிய பதிவுகள், சில பதிவுகளில் நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஈஸியானதாக சொல்லுங்கங்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கைமேல் பலன்களை கொடுக்கக்கூடியதுமான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். 5 ரூபாய் பரிகாரம். இந்த 5 ரூபாய்க்கு ரொம்ப நிறைய சக்தி இருக்குது. ஒரு நாணயம், 5 ரூபாய் நாணயத்திற்கு தெய்வீக சக்தி இருக்கிறது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5ங்கிறது குபேர எண், குபேரருக்கு மிகவும் உகந்த எண்ணுங்கிறது இந்த 5. பைரவருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த 5. ஸோ பைரவர், குபேரர் ஆகிய பண சக்தி கடவுள்களினுடைய அருளாசியை பெற்ற அந்த 5 என்ற எண் கொண்ட அந்த நாணயத்தை நாம் குறிப்பிட்ட விஷயங்களுக்காக குறிப்பிட்ட இடங்களில் வைத்து பயன்படுத்தும் போது அற்புத நன்மைகளை உங்களால் பெற முடியும். அதில் முதல்ல உப்பு. உப்பு ஜாடிக்கு அடியிலே ஒரு 5 ரூபாயை நாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கோங்க, தேவி மகாலட்சுமியையும் பெருமாளையும் குபேரரையும் மனசார வேண்டிட்டு அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் 5 ரூபாயை வச்சுக்கோங்க. சில பேர் உப்புக்குள்ளே கூட வைப்பாங்க. உப்புக்குள்ளே வைக்கிறது அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை, ஏன்னா நம்ம எடுத்து குழம்புல போடும்போது தெரியாதனமாக விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால உப்பு ஜாடிக்கு அடியில் வச்சுக்கலாம். ரொம்ப அற்புத பலன்கள் கிடைக்கும். இதன் மூலமாக தன சேர்க்கையும் பணவரவும் தேவி மகாலட்சுமியின் அருட்கடாட்சமும் உங்களுடைய இல்லத்திற்கு தினம் தினம் வந்து கொண்டே இருக்குங்கிறதுல ஐயமில்லை. ஏன்னா உப்பு தான் வீட்டினுடைய பவித்திரமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தாய் மகாலட்சுமியின் தாய் வீடு கடல், எனவே கடலிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் தாயின் அருள் பெற்றது. அதனால் தாயினுடைய அருளை உங்களுடைய வீட்டிற்கு அள்ளி சேர்க்கும் உப்பு பத்திரத்துக்கடியிலேயும் செல்வகடாட்சம் கொண்ட அதிர்ஷ்ட எண் கொண்ட அந்த 5 என்ற சில்லறை நாணயத்தை வைக்கும்போது அற்புத பலன்கள் தாராளமாக கிடைத்து விடுகிறது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், 5.5 பெட்டி. எல்லார் வீட்லேயும் இருக்கும், மளிகை சாமான் போட்டு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன டப்பாக்ஸ்லாம் இருக்கும். இந்த டப்பாவில் பணத்தை சேர்த்து வச்சா பணம் பல மடங்கு சேருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களினுடைய சேஃப்டி லாக்கர் அப்படின்னே இந்த 5.5 பெட்டியை சொல்லலாம். அந்த 5.5 பெட்டிக்குள்ளார நாணயங்களை சேகரித்து வச்சோம், அல்லது பணத்தை, ரூபாய் தாள்களை சேகரித்து வைத்தோம்னா பணம் அங்கு சேரும், பல மடங்கு உங்களிடத்துல சேரும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த அந்த 5 ரூபாய் நாணயத்தை 5.5 பெட்டிக்கு அடியில் உள்ளே இருக்கிற டப்பாவுக்கு அடியில் கூட நம்ம வச்சுக்கலாம். சென்ட்ரலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புத பலன்கள் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், பணம் பல மடங்கு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ரெண்டாவது மிக முக்கியமான இடம். அடுத்து மூணாவது என்ன என்னென்னா, அரிசிப்பை. அந்த அரிசி சிப்பம் இருக்கு இல்லையா, அந்த அரிசி சிப்பத்துக்கு அடியில் ஒரு 5 ரூபாயை வைக்கிறது. அரிசியாகப்பட்டது வீட்டிலே எப்பயும் நிறைந்து இருக்க வேண்டும். அன்னபூரணி கடாட்சம் வீட்டிலே எப்பொழுதும் இருந்தது என்று சொன்னால் வீட்டிலே பண வரவுக்கு குறைவே இருக்காது. அதாவது தனம் சேரணும், பணம் சேரணும், வீட்டில் செல்வகடாட்சம் நிறைந்து இருக்கணும்னா அன்னபூரணி தாயாரினுடைய அருள் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்னபூரணி தாயாரின் அருளை கிடைக்க செய்வது அரிசி. அந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு குறையக்கூடாது வீட்டில். அதே மாதிரி அரிசி மூட்டைக்கு அடியில் ஒரு 5 ரூபாய் எப்பயும் வைக்கணும். அதே மாதிரி இன்னொன்னையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், அரிசி பருப்பு ஆகிய பொருட்களை வைக்கிற இடம் எப்பொழுதும் பவித்திரமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். அசுத்தமான இடத்துல அரிசி பைகளையும் பருப்பு பைகளையும் எப்பொழுதும் வைக்கக்கூடாது. எனவே முதல் விஷயம், அரிசி பைக்கு அடியில் ஒரு 5 ரூபாயை இன்றைக்கி நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து 4வது இடம் என்னென்னா,
பருப்பு தானியங்கள் வைக்கிற இடம். முக்கியமாக துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த துவரம் பருப்பு நீங்கள் டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டப்பாவுக்கு அடியில் ஒரு 5 ரூபாயை வச்சுருங்க. இந்த துவரம் பருப்பாகப்பட்டது தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, மங்கள நிகழ்வுகளை வீட்டிலே நடத்தக்கூடியது. ஒரு திருமணமே ஆகுதுன்னா முதல்ல வரவீங்க அரிசி பருப்பு முதலிய பொருட்களை தான் கொண்டு வராங்க. இந்த பருப்பு என்பது, அதாவது முக்கியமாக துவரம் பருப்பு என்பது வீட்டில் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கக்கூடியதாக கருதப்படுகிறது ஆன்மீக விஷயங்களுக்காக. இந்த துவரம் பருப்பு தவிர வீட்டில் மற்ற தானியங்கள் இருக்கிறது, மற்ற பருப்பு வகைகள் இருக்கிறது அப்படின்னா ஒரு 5 ரூபாயை நீங்கள் வைக்கலாம். மெயினாக துவரம் பருப்பு கடையில் 5 ரூபாயை மறக்காமல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான இடம், முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை. ஒரு வீட்டினுடைய ஐஸ்வர்யம் நிறைந்த பகுதியாக கருதப்படுவது பூஜை அறை. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட பூஜை அறையிலே சில பொருட்கள் இருக்க வேண்டும், மறக்காமல் இடம்பெற வேண்டும். அதில் ஒன்று தான் 5 ரூபாய் நாணயம். நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு 4-5 ரூபாய் நாணயத்தை வச்சு மூட்டையாக கட்டி வச்சாலும் சரி, அல்லது தட்டில் 5 ரூபாயை போட்டு வச்சாலும் சரி, ஆனால் 5 ரூபாய் நாணயம் பூஜை அறையில் இருக்கணும். என்ன சொல்ல போனால், வெள்ளிக்கிழமை நாள் வந்து மகாலட்சுமிக்கு அல்லது குபேரருக்கு நாணய அர்ச்சனை கூட நீங்கள் செய்யலாம். 5 ரூபாய்களை பயன்படுத்தி நீங்கள் நாணய அர்ச்சனை கூட செய்யலாம். அதன் மூலமாக அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டில் ஒரு 108 எண்ணிக்கையில் 5 ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு மகாலட்சுமியின் படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டினை வைத்து இந்த தட்டிலிருந்து 5 ரூபாய் எடுத்து ஓ மகாலட்சுமியை நம என்று சொல்லி அந்த தட்டின் மீது வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் 108 வைக்க வேண்டும். இது நாணய அர்ச்சனை மகாலட்சுமிக்கு செய்வது, குபேரருக்கும் செய்யலாம், எந்த தவறுமில்லை. வளர்பறை அஷ்டமி நாளன்று பைரவ மூர்த்திக்கு இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைத்திடும். பைரவர் அதே மாதிரி மகாலட்சுமி குபேரர் ஆகிய தெய்வங்களினுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுத்தரும் இந்த அற்புதமான நாணய அர்ச்சனையும் நீங்கள் இன்று செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 ரூபாய் நாணயங்களையாவது நீங்கள் முடிப்பாக கட்டி வையுங்கள். இன்றைய நாளில் இதை செய்வதன் மூலமாக ரொம்ப நல்லது. இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஆண் பெண் இருபாலரும் செய்தாலும் கூட வீட்டில் இருக்கிற பெண்கள் அவசியம் செய்ய வேண்டும். பெண்கள் தான் ஒரு வீட்டின் மகாலட்சுமியினுடைய அம்சம். அவர்களின் கையால் இந்த பரிகார விஷயங்களை செய்யும்போது வீட்டிலும் தொழிற்சாபனத்திலும் வியாபார ஸ்தலங்களிலும் மென்மேலும் வளர்ச்சியை நீங்கள் தினம் தினம் அடையலாம்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக செய்யுங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.